திரைச்சிற்பிகள் இன்றைய நிகழ்வுக்காக நாம் பார்க்க போகிற கவிஞர் சொக்க வைக்கும் பாடலுக்கு சொந்தக்காரர் வெளிச்சம் படாமலே மறைந்து போன கவிஞர் இளமையிலேயே இவருடைய பாடலை கேட்டு இவர் யார் என்று உங்களால் ஊகிக்க முடிந்தால் அது இன்னும் சிறப்பாக இருக்கும் சித்திரப்பூ விழிவாசலிலே அவர் யார் வந்தவரோ இந்த கட்டு கரும்பினை தொட்டு குழைந்திட யார் வந்தவரோ யார் வந்தவரோ அவர்தான் என்னவரோ என்ன அழகான பாடல் இது எந்த பாடல்னு உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக அந்த குரலை நான் பாட முயற்சிக்கிறேன் அவ்வளோதான் ஓசை ஒழுங்கு அப்படின்னு சொன்னால் ஒரு நூல் அளவு கூட பிசகாத ஒரு தாளலயம் சந்தம் அவருக்கு சொந்தம் இப்படி ஒரு அருமையான பாடலை தந்த கவிஞர் யார் என்பது உங்களுக்கு தெரியுமா உலகம் அறியுமா சரி இன்னொரு பாடல் பார்ப்போம் தன்னிலவு தேனிறைக்க தாழை மரம் நீர்தளிக்க கன்னிமகள் நடைபயின்று வந்தால் அவள் காதலனை கண்டு நாணி நின்றாள் என்று ஒரு அழகான பாடல் இந்த பாடலை பார்க்கும்போது சங்க பாடலுக்கு உரிய நாடக பாங்கு காட்சிமைப்படுத்தக்கூடிய அந்த எழில் இந்த பாடலில் இருக்கும் அப்படி ஒரு அழகான பாடல் இந்த பாடலை தந்த கவிஞர் யார் உங்களுக்கு தெரியுமா உலகம் அறியுமா இளமை துள்ளி எழுந்து நின்று காதல் வந்தது குடும்ப நிலைமை எதிரில் வந்து கடமை என்றது காதலினும் பூ உலர்ந்து கடமை வென்றது என்றும் மேடுபள்ளம் உள்ளதுதான் வாழ்க்கை என்பது நித்தம் நித்தம் மாறுகின்றதெத்தனையோ நெஞ்சில் நினைத்ததிலே நடந்ததுதான் எத்தனையோ என்ன மாதிரியான ஒரு தத்துவார்த்தமான பாடல் வரிகள் 90% காதல் கருகி போவது குடும்ப நிலைமை தானே இதனை கண்டு உலகுக்கு உணர்த்திய அற்புதமான கவிஞன் யார் உங்களுக்கு தெரியுமா உலகம் அறியுமா கவலைகள் கிடக்கட்டும் மறந்துவிடு காரியம் நடக்கட்டும் துணிந்துவிடு எடுத்தவர் யாரோ மறைத்தவர் யாரோ இருக்குது நீதி சிரித்துவிடு என்று கவலையில் மூழ்கி கிடக்கிற மக்களுக்கு ஒரு துணிவினை ஒரு தன்முனைப்பினை கொடுத்த அழகான பாடல் வரிகள் எழுதின இந்த கவிஞன் யார் உங்களுக்கு தெரியுமா உலகம் அறியுமா முதன் முதல்ல தகப்பனாகிற எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்புன்னு ஒன்று இருக்கும் அந்த எதிர்பார்ப்பை உளவியல் ரீதியாக அறிந்து பாடலில் கொடுத்தான் இந்த கவிஞன் அழகு ரதம் பொறுக்கும் அது அசஞ்சி அசஞ்சி நடக்கும் தமிழ போல இனிக்கும் பெற்ற தகப்பன் போல சிரிக்கும் அழகு ரதம் பொறுக்கும் இந்த ஒரு தகப்பனுடைய எதிர்பார்ப்பை உளவியலை அறிந்து பாடலிலே கொடுத்த கவிஞன் யார் என்று உங்களுக்கு தெரியுமா உலகம் அறியுமா கவிஞர் மாயவநாதன் நெல்லை மாவட்டம் புலாங்குளம் கிராமத்தை சேர்ந்தவர் சாதாரண ஒரு பனையேறி குடும்பத்தில் இருந்து பாட்டேறி பவனி வந்த ஒரு அற்புதமான கவிஞர் தொடக்கத்தில் நாடக குழுவில் பாடல் எழுத தொடங்கி அது மூலமாக தமிழகம் எங்கும் பிரபலமாக இருந்தவர் திரைத்துறையை நம்பி அங்கே பாட்டு எழுதலான்னு வந்தது தான் அவர் செய்த ஒரு தவறு திரைத்துறையினுடைய சூட்சமம் அவருக்கு புரியலை அதனால் தன்னுடைய 35வது வயதில் வறுமை நிலையிலேயே தன்னுடைய வாழ்க்கையை முடித்து கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு அப்படியே பார்த்தீங்கன்னா வள்ளுவன் சொல்லுவான் திரு வேறு தெள்ளிதின் ஆதல் வேறுன்னு சொல்லுவான் அறிவார்த்த விஷயமாக நடந்து கொள்ளுதல் எழுதுதல் படி அது வேறு ஆனால் சம்பாதிக்கிறதுங்கிறதுக்கு ஒரு தனி அறிவு இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல அதுதான் இங்கே நாம் பார்க்க வேண்டிய இடம் தொழிலாளி படத்தில் எம்ஜிஆர் அவர்களுக்கு அருமையான பாடல்கள் வருக வருக தலைமகளின் திருமகளே அப்படின்னு ஒரு பாட்டு இன்னொன்று என்ன கொடுப்பாய் என்ன கொடுப்பாய் நான் என்னை கொடுப்பேன் அப்படின்னு ஒரு பாடல் வரும் ரொம்ப அழகான நயத்தோடு எழுதப்பட்ட பாடல் எம்ஜிஆருக்கு நல்ல பேரை ஏற்படுத்தி கொடுத்த பாடல் அது அந்த மாதிரி பல பாடல்களை எம்ஜிஆர் சிவாஜிக்கெல்லாம் கொடுத்தவர்
நான் அந்த தன்னிலவு தேனிறைக்க அப்படின்னு ஒரு பாடல் தொடக்கத்தில் சொல்லியிருப்பேன். நான் பாடி காட்டியதெல்லாம் அது எந்த பாடல் என்று நீங்கள் தெரிந்து தேடி அதை இன்புறுவீங்கிறதுக்கு தான். மற்றபடி நான் பாடகரல்ல. அந்த நான் சொன்ன இந்த தன்னிறைவு தன்னிலவு தேனிறைக்க அந்த பாடலில் விண்ணளந்த மனம் இருக்க, மண்ணளந்து அடியெடுக்க, பொன்னளந்த உடல் நடுங்க வந்தால் பூவளந்த முகத்தை கண்டு நின்றால்னு பாடல் வரிகள் வரும். இந்த இயற்கையையும் இந்த பெண்ணையும் அப்படியே ஒப்பிட்டு பாடுகிற அந்த காட்சி பார்த்தீங்கன்னா, அந்த வரிகளை பார்த்தீங்கன்னா, அந்த சொற்களை பார்த்தீங்கன்னா ரொம்ப ரசிக்க முடியும். நாடகத்தில் எப்படிப்பட்ட பாடல், எப்படிப்பட்ட வரிகள். வேல் தேடி எரிகின்ற வீரம் உண்டு, நூல் தேடி தருகின்ற ஞானம் உண்டு. இப்படி தான் அவருடைய பாடல்கள் இருக்கும். அதாவது வீரமும் விவேகமும் இணைந்தே பிறந்தவன் தமிழன் அப்படின்னு சொல்லக்கூடிய பாடல்கள் ஏராளம் ஏராளம். அவருடைய நாடக பாடல்கள் அந்த காலத்தில் திரை பாடலுக்கு இணையாக ரொம்ப கோலோச்சி இருந்தது அப்படிங்கிறதான் முக்கியம். பூம்புகார் படத்தில் 4 பாடல்களை எழுதியினார். தமிழ் எங்கள் உயிரானது அப்படிங்கிறது ஒரு பிரசித்தமான பாட்டு. இன்னொன்று, நம்ம கொலைக்களத்தில் கோவலன் கொலை செய்யப்பட்டு கிடக்கிறான். கண்ணகிக்கு தெரிய வந்து ஆத்திரத்தோடு போகும்போது கேவி சுந்தர மாமா பாடுற ஒரு பின்னணி பாடலாக இருக்கும். அன்று கொள்ளும் தெய்வம், அன்று கொள்ளும் அரசின் ஆணை வென்று விட்டது, நின்று கொள்ளும் தெய்வம் இங்கே வந்து விட்டது அப்படிங்கிற பின்னணியில் அந்த பாடல் இருக்கும். கேட்டு பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கு மிக முக்கியமான அந்த காட்சிக்கு இந்த பாடல் வரிகள் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமையும். தாலாட்டு பாடல் எவ்வளோ பேர் பாடியிருக்காங்க. நீங்கள் காணொலியில் போய் பிபி ஸ்ரீனிவாஸ் அவர்களுடைய அருமையான குரலில் ஒரு பாட்டு, அழகான மலரே அறிவான பொருளே என்ற அந்த தாலாட்டு பாட்டை கேட்டிங்கன்னா அப்படியே நம்ம தாலாட்டுற மாதிரி, நம்ம வயதுக்கு இப்போ அந்த நம்ம தூக்கி தாலாட்டுவது போன்ற ஒரு உணர்வு ஏற்படும். அப்படி அழகான பாடல்களை கொடுத்தவர். எனக்கு தெரிஞ்சு இறுதியாக ஐயனார் நிறைஞ்ச வாழ்வு கொடுக்கணும், ஆயுசுக்கும் நினச்சதெல்லாம் நடக்கணும் அப்படிங்கிற பாடல் அவர் இறுதியாக எழுதியிருப்பாருன்னு நினைக்கிறேன். 1971 35 வயதுக்குள் தன்னுடைய வாழ்க்கையை முடித்து கொண்டாலும் சொற்ப பாடல்கள் தான் திரையில் கொடுத்தாரு. சொற்ப ஆயுள்தான், ஆனால் அற்ப கருத்தல்ல அத்தனையும் அற்புதம் என்று உணர்த்தியவர் மாயவநாதன். இன்றைக்கு நம்முடைய திரைச்சிற்பிகள் நிகழ்வில் மாயவநாதன், கவிஞர் மாயவநாதன் அவரை பற்றி பார்த்தோம். இன்னொரு நாள் இன்னொரு கவிஞரோடு உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.